இதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபயர்வான்ஸ் கம்பெனி கூட இதெல்லாம் வந்து பட்டாசு தயாரிக்கிற பட்டாசு தொழிற்சாலை. சிவகாசிக்கு இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் அந்த இதுதான் இருக்கு. இதெல்லாம் வழிதான் நிறைய எக்ஸிட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடு காட்டுக்குள்ளதான் தயாரிச்சாங்க. நம்ம ஈரோட்டுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய தோல் தொழிற்சாலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்குது. ரவீந்திரா ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு. இதெல்லாம் வேலை நடக்குதா என்னன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டிங்க இது கொண்டிருக்கோமா. பெத்தடுப்பட்டி திருமுருகன் எப்படி வைரோ பட்டாசு செந்து பாலாஜி கிராக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கெல்லாம் சிவகாசிக்கெல்லாம் நம்ம கை கொடுக்கலாம்னா சுவை உறிஞ்சி அந்த லெவலில் தான் போயிட்டு இருக்கு. இந்த மக்களுடைய வாழ்வாரமே பட்டாசு தான். முடிஞ்ச அளவுக்கு வெளி பட்டாசுலாம் வந்து நம்ம உள்ளூர் பட்டாசு வாங்கி பயன்படுத்துங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இலா போட்டோகிராஃபி. நம்ம இப்போ சிவகாசியில் இருக்கோம். சிவகாசியில் சாத்தனூர் ரோடு நாங்கள் ஒரு ஆகாஷ் ஃபயர்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்தோம். அங்கே ஆட்கள் இல்லை, அதனால் அடுத்து மதுரா கிஃப்ட் பாக்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது. வேற ஏதாச்சும் கடை இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு போகிறோம். கணேஷ் பைரோபாத்னு ஒன்று இருக்கு, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறோம். வாங்க நீங்களும் எங்களுடன் பயணம் செய்ய. கணேஷ் பைரோப்பா, இங்கே தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து வீடியோ எடுக்கிறோம். 2-3 கடை ஆல்ரெடி பார்ட் 1 அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு விடலை, இங்கே மட்டும்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டாங்க. ஸோ நம்ம இங்கே கடையை காமிச்சிட்டு, இந்த கடை பார்த்தீங்கன்னா சாத்தனூர் ரோட்டிலிருந்து உள்ளே வந்தீங்கனாலே தெரியும். அங்கே சாத்தனூர் ரோட்டில் பஸ் ஒன்று போச்சு, அந்த இடத்துல தான் ஒரு கணேசா ஃபைரோ ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, பார்த்துட்டு வந்தோம். அந்தக்கெல்லாம் இங்கே கணேசா பைரோ ஒர்க்ஸ் அப்படின்ற இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக கலர் கலர்னு சொல்லிட்டு ஒரு கம்பி மத்தாப்பு வச்சுருக்காங்க. இது வந்து 2 பாக்கெட்டு ஒரே இதில் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. எலக்ட்ரிக் அப்படின்றது ஸ்பார்க்கிள் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி பட்டாசு. கலருங்கிறது கம்பி மத்தாப்பு கலர் கலராக வரும், அந்த மாதிரியான கம்பி மத்தாப்புகள் இது எல்லாமே இருக்குது. 120 ஷார்ட்ஸு எல்லாம் இருக்குது. 120 ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது 1200 ரூபாய் மினிமம் பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. அந்த பட்டாசு 120 பட்டாசு வந்து கண்டினியூஸாக மேலே போய் வெடிச்சிட்ருக்கும். அது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 120 வெடி அதில். அதனால் பப்ஜி வெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, குனே வெடி, இந்த மாதிரி நிறையா வெடிகள் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் சேல்ஸ் பிளேஸ். ஆனால் இவங்களுடைய குடோன் அப்படின்றது வேறு பக்கம் இருக்குது. அந்த குடோன்லையெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அதனால் நம்ம இங்கே ஸ்பார்கிள் சம்மந்தமாக இந்த மாதிரி நைட் வெடிக்கிற வெடிகள் நிறையா இருக்குதுங்க. ஃபேன்சி ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க, இது அகரம் கிராக்கர்ஸ் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மல்டி வெடி, அதாவது 20 வெடிகளுக்கு பக்கத்தில் ஒரே பேக்கேஜிங்க கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து கோக் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ட்ரிங்க் அப்படின்னு நினச்சிட்டு குடிச்சாங்காதீங்க. ஏன்னா இது வந்து பிங்க் லைட் ஹவுஸ் லேகர் தண்ணீர் போய் குண்டு மாதிரி வெடிக்கும் போல இந்த மாதிரி வச்சுருக்காங்க. டக் ஆஃப் வார் டிராகன் கூல் ஷவர் லக்ஷ்மி கேட் லக்ஷ்மி ஜல்லிக்கட்டு வெடி பெருசு வேறு எவ்வளோ பெருசு ஈமோக்கு வெடி டர்க்கீஸ் குருவி
லக்ஷ்மி வெடி கொம்பன். இது அந்த இது மாதிரி வரும், இதுதான் ஒரிஜினல் ஸ்டோனு, கங்கு அது கங்கு மாதிரி இருந்துமா உங்களுக்கு? ஆமாம், அந்த ஸ்டோனு இது ஸ்டோனு தான், இதான் ஸ்டோனே கிடையாது, இதுதான் ஒரிஜினல் ஸ்டோன், இதுதான் ஒரிஜினல், இதுதான் ஒரிஜினல், இதான் பழைய மாடலில் கூட்டு போயில அப்படி தூக்கி வச்சு கங்கு மாதிரி அதான் இதுதான் நாள். இது எப்படிங்கன்னா வெடி வெடிங்களா இல்லை ஸ்டோன் மாதிரி தான், ஃபஸ்ட்டு புஷ்பம் மாதிரி வருது ஸ்டோன் எடுத்து அடுத்த அப்படி எமரால்ட் அவ்வளோ. ஓகே ஓகே ஓ ஓகே இதெல்லாம் ஒரிஜினலாக நான் சொல்கிறேன். ம், கவர் போட்டுக்கிறேன். ம், அந்த பிராண்டு பாக்ஸு ப்ரைஸு 50 ரூபீஸ் சிவதாசியில் பெட்டி நிறுத்தி பிடிமா போடுவாங்க, அதெல்லாம் பெட்டி காணவே போயிடலாம். கலர் ஸ்மோக் அடியுது. ஸ்கை ராக்கெட் ஓகே கைஸ், நம்ம அடுத்ததை பார்க்க போகிற கடை வேறொரு கடை, நம்ம அங்கே போகலாம் வாங்க. இது இதுதான் குலா டைப்பில் பென்சிலு, யோயோ அவ்வளோ பெரிய பென்சிலு, அது கலர் தானே? ஆமாம், நீ கேட்டிய கலரு. ஆமாம், அதுதான் இது பெருசு. அது மாதிரி இது அந்த டார்ச்சு இது இல்லை, அது கேரம்னு ஒன்று வச்சுருக்கிறீங்க. ஸ்பெஷல் கார்ட்டூன் அது என்னது? சும்மா அந்த சின்ன பிள்ளைங்க வெடி மாதிரி இருக்கும்ல, அது இந்த மாதிரி போட்டது, இந்த மாதிரி படம் போட்டு சிங்கம் புலி கரடி அப்படின்னு படம் போட்டது. கரடி சூப்பர் மேன்ஸ் இது மவுண்டைன் தான். பைப்பு ஸ்டார்ட்னா எதுனா பைப்பு ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதான் சொன்னீங்களா? நான் 100 அதுதான், அதுக்கப்புறம் அது 2.5 2.5க்கு மேலேங்க. அடுத்து இந்த இருக்குல்ல 250 250 வெடிக்குமா? ஒரே வெடியா? ஒரே குட்டியும் பயங்கர சவுண்டோட வெடிக்குமே அதுவா? இதெல்லாம் எங்களுக்கு பைப்பு தான் கேட்பாங்க, கிரீன் ஒன்னு ரெட் ஒன்னு அந்த மாதிரி கலர் வரும், அதுக்கப்புறம் கம்பி மத்தப்பு சங்கு சக்கரை அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடும். பெப்சி கோக் மிரண்டா டின் மாதிரி வந்து டின் டைப்ல கொடுத்துருக்காங்க வெடி, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த பட்டாசுகள் அனைத்துமே நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டிங்க, இது ஒரு பேக்கேஜுக்காக நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் காட்டிகிட்ருக்கிற இந்த பட்டாசுகள் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸாக வந்து பேக் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். கிஃப்ட் பாக்ஸ் வந்து நாங்கள் என்னென்ன பட்டாசுகள் செலக்ட் பண்ணுறோமோ அந்த பட்டாசுக்களை எல்லாம் வச்சு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்து அவங்க தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வந்து நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது, அதைத்தான் நாம் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அதை அந்த பட்டாசுகளை தான் நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாம் ஒரே ஒரு கிஃப்ட் பாக்ஸில் அடங்கக்கூடியது. கலர்ஸ் பார்க்கும் போது தான் இது தீய வச்சுருது. ஓகே, ஆமாம், அதுலேயே சிறுசு. நான் ஸ்டிக்கு சொல்லலை, கலர் தான் ஸ்மோக்கி எஃபெக்டில் கேட்டேன். ஆமாண்ணா, பாஸ் பண்ணுவாங்க. அது கலர் சேஞ்சிக்கும். இது நிலப்புரிசு மாதிரி தான் எங்க? அதுலயே சிங்கிள் பீஸ் இருக்கு. ம், டைமிங் ஒரு 20 செகண்ட் வரும்.
இது 210. என்ன எடுத்துட்டு வார போட்டு எடுத்துட்டு போயிருமா இறங்கண்ணா? இது மஞ்சட்டி. இது வெங்காயம் வெளியில தெரிக்கும். இது எல்லாமே அப்படித்தானா? இது பாத்தியா ஜுராசிக் பார்க். எப்படி அந்த அணுகுண்டு மாதிரியா? அணுகுண்டு தானா? அணுகுண்டு பச்சை அணுகுண்டு தானா? கயிறுங்களா இல்ல அந்த கயிறு தான் அணுகுண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் கூட வந்துடும். ₹30 இல்லை வேறு என்ன 150 ரூபாய்க்கு துப்பாக்கி வாங்குவா? இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்கு. இது வந்து டப டபன் சவுண்டு வரும். இது வந்து ஃபோட்டோ மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு நடிக்கும். இது வந்து ஸ்மோக் மாதிரி புகை வரும். அப்பளையே காமிச்சு 25 ஷர்ட்டு. இது 12 ஷர்ட்டு. ஓகே காய்ஸ், இதுதான் சிவகாசி பட்டாசுகள். சிவகாசி பட்டாசுகளை நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு சில பட்டாசுகள் மட்டும் ஆர்டர் போட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஓகே காய்ஸ், மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.